வணக்கம். நெருப்பு துவள. கனடாவில் நாம் எங்கு சென்றாலும் தமிழ் கடைகளில் வாங்குகின்ற வெங்காயம் என்பது முழுவதுமாக அழுகிய வெங்காயமாகத்தான் இருக்கின்றன. ஒரு சில வாரங்களில் வெங்காயங்களினுடைய விலை $4 விற்கப்படுகின்றது, அதாவது $3.98 விற்கப்படுகின்றது. அதே வேளையில் அந்த வெங்காயங்கள் சில காலங்களில் $6.98 விற்கப்படுகின்றது. அது 10 LB இருக்கக்கூடிய வெங்காய பைகள் விற்கப்படுகின்றன. அதில் ரெட் ஆனியன்ஸ், ஒயிட் ஆனியன்ஸ் ரெண்டு வகையான வெங்காயங்களும் விற்கப்படுகின்றன. தற்போது நான் கனடாவில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டீல் அவென்யூ இணைப்பு சந்திப்பில் இருக்கக்கூடிய வால்மார்ட்டில் நின்று கொண்டு இருக்கின்றேன். இது இந்த வெங்காயம் இதே ரெட் ஆனியன்ஸ் இதில் வந்து 10 LB இல்லை, இதில் இருப்பது 8 LB. 8 LB வெங்காயத்தை நாம் தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தமிழ் கடையில் வாங்கக்கூடியவை 10 LB இருக்கக்கூடியவை. இதனுடைய விலை என்பது $6.98 பதிவிடப்பட்டிருக்கின்றது. இங்கும் $6.98 என்பது இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது. இதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் வால்மார்ட் வாங்குகின்ற இந்த வெங்காயங்கள் முழுவதுமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வெங்காயம் கூட அழுகிய வெங்காயம் இல்லை. முழுவதுமாக குறைந்தது இதில் ஒரு 15 வெங்காயங்கள் உள்ளே இருந்தால் 15 நாம் சமையலுக்கு பயன்படுத்த முடியும். உதாரணத்திற்கு தமிழ் கடைகளில் ஒரு 20 வெங்காயங்கள் உள்ளே இருந்தால் அதில் கிட்டத்தட்ட 12 வெங்காயங்கள் அழுகிய வெங்காயங்களாக மட்டும்தான் இருக்கும். அதில் நீங்கள் வெங்காய ஜூஸ்லாம் ரொம்ப எளிமையாக போடலாம். வெங்காய ஜூஸ் போட வேணும்னு நீங்கள் கையில் எடுத்து பிழிஞ்சிங்கன்னா தானாக ஜூஸ்லாம் வந்துடும். அழுகி போய் மக்கி போய் ரொம்ப கேவலமான நிலையில் இருக்கக்கூடிய வெங்காயங்கள் நம்ம கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் கடைகளில் தான் இருக்குது. இதை விமர்சனத்திற்காக நான் பதிவிடவில்லை, இதை ஒரு விழிப்புணர்வுகளுக்காக பதிவிடுகின்றேன். வால்மார்ட் போன்றவைகளெல்லாம் அமெரிக்காவினுடைய உயரிய நிறுவனங்கள். அவர்கள் இன்றைக்கு நம்மளினுடைய தமிழர்களினுடைய உணவுப் பொருட்களை அதிகமாக இறக்குமதி செய்து கொண்டு நல்ல ஒரு விற்பனையில் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தமிழர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை விட்டுவிட்டு வாடிக்கையாளர்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும், இங்கு வாழக்கூடிய தமிழர்களினுடைய உடல் நலன்களையும் பேணி பாதுகாப்பதில் ஒரு பங்கு வகிக்க வேண்டும். நம்மளுடைய தொழில் என்பது வருமானத்தை ஈட்டி லாபம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்லாமல் அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்காக தொழில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கனலினுடைய நோக்கம். ஆகவே இங்கே பார்க்கப்படுகின்ற விடயங்களில் அனைத்து வெங்காயங்களும் மிகவும் நாம் பார்க்கின்ற வெங்காயங்கள் அனைத்தும் சுத்தமானவையாகவும் சுகாதாரம் உள்ள முறையிலும் இருக்கக்கூடிய வெங்காயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வெங்காயம் கூட இதில் அழுகிய வெங்காயம் இல்லை என்பதுதான் இங்கே நாம் காண்பித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொலியினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆகவே எங்கு நல்ல பொருட்கள் கிடைக்கின்றனவோ அந்த பொருட்களை தேடி கண்டறிந்து அதை நெருப்பு தமிழன் என்கிற நமது வலைவழி தளங்களில் பதிவிடுவதுதான் நம்மளுடைய நோக்கம். ஆகவே கனடாவில் அழுகிய வெங்காயங்களை வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்கள் வால்மார்ட் போன்ற பகுதிகளில் சற்று $2 அதிகமாக இருந்தாலும் அது நமக்கு உண்மையிலேயே ஒரு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய வெங்காயமாக இங்கே இருக்கின்றன என்பதுதான் இந்த கனவுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.